பார்த்து வர மாட்டீங்களா? ஹார்ன் இல்லை, இந்த ரோட்டில் இப்படி தான் வரணுமா? சென்ஸ் இல்லை. ஹலோ ஹலோ, என்ன எஃப்எம் ஆர்ஜி மாதிரி பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் ஓவர் ஸ்பீடில் வந்தீங்க, கொஞ்சம் பிரேக் போடல, உங்களுக்கு தான் சேதாரம் அதிகம். தப்பை உங்கள் மேலே வச்சுட்டு என்ன ப்ளேம் பண்ணுறீங்களா? ஓ, முன்கூட்டியே பழகி போட்டால் யார் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சிட்டிங்களா? அவங்க அவங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும் யார் தப்புனாங்கன்னு. மாட்டிக்காத வரைக்கும் தான் எல்லோரும் நல்லவங்க, கர்மா சும்மா விடாது. என்ன நடக்குது? ஏன்டாக நீங்கள் பேசுகிறீங்களா? ஓ, நல்லா தான் பேசுகிறீங்க, அது சரி. உங்களுக்கு என்ன பேசவே தெரியாது? ரெண்டுமே லூஸா இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் லூஸா? ஏப்பா, ரெண்டு பேரும் இப்படி நடுத்தருவில் சண்டை போட்டுக்கிறீங்களா? பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்கு. ஆ, மற்றவங்கள்லாம் எப்படி பார்ப்போம் வரது? எப்படியும் நான் போட்டோம், நடந்து போட்டோம், தள்ளிட்டு போட்டோம். ஆ, அதை பற்றிலாம் எனக்கு அவ்வளோ கிடையாது. என்ன நக்கலா? எதுக்கே அந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணுற? பிரச்சனையா? சரி வா, நீ வா பெருசு, நம்ம ரெண்டு சண்டை போடலாமா? சண்டை செய்யலாமா? சண்டை செய்யலாமா? என்ன என்னப்பா இது? வரையா சண்டை செய்யலாமா? உன்னோட ஒரே தலைவலியாக போச்சியா? இப்படியே போய் ரைட்டு போய் லெஃப்ட் போயினா ஒரு மெடிக்கல் ஷாப் வரும், அங்கே தலைவலிக்கு டேப்லெட் கிடைக்கும், வாங்கி போட்டு அப்படியே போயிட்டே இருங்க. மரியாதை தெரியாத பசங்கள்ட்ட என்ன சார் பேச்சு? நீங்க? ஆமாம் சார், திருமணியில் மரியாதை தெரிஞ்ச பசங்க கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் பேசுங்க. உங்கள் கூட சண்டை போகிறக்கெல்லாம் டைம் இல்லை. எப்படியாவது போங்க. இது சத்தியமாக நான் பேச வேண்டிய டைலாக். கொஞ்சம் விட்டால் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், இதோ கடவுள் காப்பாற்றிட்டாரு. ஆமாம் ஆமாம், இன்னும் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ப்ரொனன்சியேஷன் கூட கொஞ்சம் கிளியராக இல்லை. ஆ, டைரக்டர் சொன்ன வாய்ஸ் கூட மேட்ச் ஆகலை. ம், ஆ ஓகே ஓகே. ஆ, ஓகே, புது வாய்ஸ் ஒன்று டெஸ்ட் பண்ணுறோம், அது ஓகேன்னா அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆ ஓகே, ஆ பாய். ஹாய் ஹாய் ஹாய், 100 ரைஸ் உங்களுக்கு. இதுதான் நீங்கள் பேச வேண்டிய டைலாக். நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஹீரோயினாக கிடைக்க மாட்டேங்குது. ம், எல்லாம் நம்ம தலையெழுத்து. ம், ஓகே. ம், போயிடலாம். ஆ, போயிடலாம் ப்ரோ. Thank you.
ஆமாம், அந்த ஜேபி ஸ்டுடியோவில் டப்பிங் முடிஞ்சுதா? அதை ஏன் கேட்குற? அந்த ஆர்டிஸ்ட்க்கு ஒரு டைலாக் கூட வாயில் வரல, எல்லாத்தையும் முணுமுணுக்கிற மாதிரியே பண்ணுது. இதில் ஸ்பீடு வேற, அப்படியே கெட்ட வார்த்தை பேசின மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் எப்படி டப்பிங் கொடுக்கறது? டைரக்டர்ட்ட சொன்னா நான் என்னமா பண்ணுறது, அந்த ஆர்டிஸ்டை நடக்கி வைக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டேன், நீ ஏதாவது பேசு, நான் மைண்ட் பாய்ஸ் அது போட்டுக்கிறேங்கிறாரு. எப்படி நீ மேனேஜ் பண்ணியிருப்பில, அப்புறம் என்ன? ஏதோ சமாளித்தேன். என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணுறா, நான் ஃபங்க்ஷன் போகணும், கிளம்புறேன். ஓகே, பாய். பாய். பொங்கடா போக்கத்தை பயிலுங்களா, வெப்சீரியஸ் டப்பிங் போயிட்டுருக்கு. உங்கள் ஷார்ட் ஃபில்மு கம்மி தானே டப்பிங்கு, ஸோ நாளைக்கு வச்சுக்கலாமா ப்ரோ? ஆ சரி சரி, ஓகே. ஏ என்ன வலியம் சாச்சா? சரி, எப்போ கல்யாண சாப்பாடு போட போகிற? இது கல்யாண மேரேஜ் ஃபுட். கல்யாண சாப்பாடுன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே வேணா வா, போய் சாப்பிட்லாம். சமாளிக்கிறாராம். கலாய்க்கிறியா? உனக்கு எப்போ கல்யாணம்னு கேட்டேன். நீ கல்யாண சாப்பாடு சாப்பிட்றக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஓ, வருஷம் போகட்டும். எதுக்கு அவ்வளோ நாள், இப்பயே பண்ணிக்க வேண்டியது தானே? என்னண்ணா இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டேன்? லேட்டாக பண்ணாதான் லைஃப் நல்லாயிருக்கும். நீ வேணா பண்ணிக்க. நானா? என் பொண்டாட்டி செருப்பை தூக்கிட்டு வந்துடுவா. சொல்கிறத சொல்லிட்டேன், உங்கள் ரெண்டு பேர் வீட்டில் சொல்லிடுங்கப்பா, அப்புறம் ஏதாவது பிரச்சனை கிரச்சனை பண்ண போகிறாங்க. அதெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிறேண்ணே, நீ கவலைப்படாத, நம்ம கையில் என்ன இருக்கு? சரி, நீங்கள் எவ்வளோ நாளாக தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? எது கேட்குற? ஸ்டுடியோ இன்சார்ஜ் எனக்கே இப்போ தான் தெரியும். பயங்கரமான ஆளுங்கடா நீங்கள் ரெண்டு பேரும். சரி, எப்போ தான் உங்களுக்கு லவ் வந்துச்சு? வந்துருச்சு, அவ்வளோதான். நீ அப்போ ஊருக்கு போயிருந்த நினைக்கிறேன். ஓ, டே டே சொல்கிறா, எப்படா வந்துச்சு? உனக்கு போர் அடிச்சா நான் தான் கிடச்சேண்ணா, போய் வேலையை பாருண்ணா. அதனால தான்டா கேட்குறேன். சொல்கிறா சொல்கிறா. என் லவ் ஸ்டோரி வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு போல இருக்கு. சரி சொல்கிறேன்.